ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ உயிர் இழந்துட்ட நிலையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக இருந்துட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும். அந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதிரேசன் ரீசன்ட் டைம்ஸ்லேயே வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒருத்தர். ஏன்னா வந்து தனுஷ் சார் தான் தன்னோட பையன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிகிட்டு இருந்தவரில் நம்மளோட கதிரேசனும் ஒருவர். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க தம்பதியினர் ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் போய் கண்டிப்பாக என் பையன் ப்ரூவ் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராகியத்தோடு இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு பார்த்தா கதிரேசன் அவர்கள் வந்து உடல்நிலை கோளாறு காரணமாக உயிரிழந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயது மூப்புமே ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, என்னப்பா இதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட போக போக வந்து ஓகே இட்ஸ் ஃபைன், அது வந்து வயசாகிடுச்சு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே வந்து அவர் விஷயம் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வருஷத்தில் இப்போ திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக அப்படின்னு நம்புறேன், வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராமத்து சைடு எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரொம்ப ஏசியன் சைடில் இருந்துட்டு இருந்த இந்த பாரம்பரியத்தெல்லாம் நம்புவாங்க, நிறைய விஷயங்களை நம்புவாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு காக்கா வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா இறந்தவங்களே வந்து சாப்பிட்றாங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களே வந்து சாப்பிட்றாங்கன்றதில் அவங்க நம்புவாங்க. அந்த வரிசையில் தான் இப்போ திடீர்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே முடிஞ்சு படையல் அப்படின்றத போட்டிருக்காங்க நம்ம கதிரேசன் அவர்களுக்கு. இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதில் அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வச்சு படைச்சிருக்காங்க. அவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான விஷயம்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படியோ வாங்கி படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த காக்கா வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கத்தி கூப்பாடு போட்டு தான் அந்த காக்காவை கூப்பிட்றாமல் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. ஆனால் வந்து அன்றைக்கி படைச்ச உடனே வந்து அந்த காக்காவே வந்து நின்றுட்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அதை வந்து வச்சவுடனே வந்து டக்குன்னு ஓடி வந்து சாப்பிட்டதாகவும், அதை வந்து கதிரேசன் அவர்களே வந்து சாப்பிட்டதாக மீனாட்சி அவர்கள் வந்து நம்புகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் கிட்டத்தட்ட வந்து அது கிராமத்தெலாம் வந்து அப்படியே நம்புவாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாருமே வந்து ஓகே கதிரேசன் தான் வந்திருக்காரு, அவர் தான் வந்து சாப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே வந்து நம்பியிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை மட்டுமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நெய்பர்ஹுட்ஸ் எல்லாருமே. அதை பார்க்கும்போது ரொம்ப கண்கலங்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட, பட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. தன்னோட இறந்து போன கணவர் திரும்ப மீண்டெழுந்து வந்து காக்கா உருவத்தில் வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கண்கலங்கியிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இந்த விஷயங்கள்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட கதிரேசனோட ஃபேமிலி இன்னுமே அந்த கேஸில் வந்து விடாப்பிடியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து நிரூபிச்சே காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடுக்குமே போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கோர்ட் தான் வந்து தீர்மானிக்கணும் தனுஷ் சார் உண்மையாகவே உங்கள் பையன் தானா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் போன வாட்டியே வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. பட் இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.